எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன். அந்த டிப்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான எப்படி வந்து கேசத்தை எப்படி வச்சுக்கலாம், ஃபேஸை எப்படி வச்சுக்கலாம், இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது அதுக்கு முன்னாடி ஒன்று நான் சொல்லணும். போன வீடியோவில் பார்த்த ஒரு வியூவர்ஸ் வந்து பெட் டாக்ஸ் பற்றி சொன்னீங்க. அதில் வந்து வளர்ப்புக்கான அதுக்கு கொடுக்குற உணவை பற்றி எதுவுமே சொல்லலையே, அது சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து என்னென்னா, அதோட பராமரிப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு போடுற இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் அது எப்பயுமே அதுக்கு தேவையான பராமரிப்பு, அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆளாவது வீட்டில் இருக்கணும், யாருமே இல்லாட்டினா அது வளர்ப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு உணவளிக்கிறது வந்து உணவளிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு தேவையான வந்து எக்கு, அதுக்கப்புறம் வந்து தயிர், இன்னும் அந்த மாமிச உணவு இதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே கொடுக்குறது தான், அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் வந்து நான் அதை பற்றி சொல்லலை, அதை பற்றி பராமரிக்கிறது மட்டுமே வந்து சொன்னேன். இன்னொரு வாட்டி நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள், அந்த வீடியோவில் பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து முதல்ல வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தலைமுடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு கருவேப்பிலையை வந்து எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெயில் லேசாக சூடு பண்ணணும். சூடு பண்ணி கொதிக்க விட்டுறக்கூடாது. அந்த கலர், அந்த எண்ணெயோட கலர் வந்து இந்த கருவேப்பிலை வந்து கருவேப்பிலையோட ஒன்றா சேரும்போது அந்த எண்ணெயோட கலர் வந்து வேறு மாதிரி மாறும். கொஞ்சம் அதோட கலருக்கு வரும்போது அதையே அப்படியே வந்து என்ன பண்ணிடணும், சிம்மில் தான் வைக்கணும். ரொம்ப வந்து ஹையில் வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே வந்து கருகிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து சிம்மில் வச்சு வீடு ஃபுல்லாக நல்லா வாசம் அடிக்கும் அந்த மாதிரி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம அதை தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வரும்போது முடி வந்து நல்லா, அதோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், முடி வந்து கொட்டாது. ரெண்டாவது வந்து பொடுகு போகிறதுக்கு கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அரைச்சிக்கிட்டு அதோட சேர்த்து தயிரை கலந்து தலையில் தேய்ச்சிட்டு வந்தால் பொடுகு வந்து நின்று போகும், அதாவது வந்து பொடுகு வராது. வீட்டில் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றிட்டு வந்தால் வீட்டில் எப்பயுமே பிரகாசமாகவும் முகம் வந்து ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு விளக்கேற்றி ஃபேஸில் வந்து ஒரு பொட்டு ஒன்று, ஒரு குங்குமத்தால் குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து நாள் நல்லாவே போகும். இந்த மாதிரி தினமும் காலையிலையும் சாயந்தரமும் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா வீடும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருப்போம். இதை மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு யூடியூபர் தான் வந்து சொன்னாங்க, தேன் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள். இது பற்றி இந்த தேனை வந்து தேனில் ஒரு பாட்டில் தேன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் கலந்து ஒரு வாரம் கழித்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன குழந்தைங்களுக்குனா தொட்டு அப்படியே நாக்கில் வச்சு விட்டுருணும். நம்மளை மாதிரி பெரியவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சாப்பிட்லாம் தினமும் காலையில். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். இதை வந்து இயற்கையான பொருள் தானே, நம்ம செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா மஞ்சள் தேன் இது வந்து ரெண்டுமே உடம்புக்கு நல்ல பொருள் தான். இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு முகப்பரு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும், அவங்க வந்து என்ன பண்ணலான்னா, சாத்துக்குடி தோல் வந்து சாத்துக்குடி தோலை எடுத்து அதில் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த ஆவியை வந்து முகத்தில் காட்டணும் அப்படின்னா முகத்தில் இருக்கிற அந்த பருவெல்லாம் போயிடும். பணம் வந்து எப்போதும் நம்ம கையில் வந்து நிறைஞ்சிருக்கிறதுக்கு பணம் வாங்கினோன்னு அதை சுருட்டி சுருட்டி வைக்காமல் மணி பர்ஸில் வந்து நல்லா
மடித்து வைக்காம நீட்டு வாக்கில் வச்சோம் அப்படின்னா நம்மளோட பணம் வந்து அதுக்கு மரியாதை கொடுத்தா தானே அந்த பணம் வந்து எப்பயுமே நம்ம கையில் இருக்கும்ல. அதனால் நீட்டு வாக்கில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து பணம் கையிலேயே இருக்கும். அதுக்கப்புறம் முகம் எப்போதும் வந்து பளபளப்பாகவும் பருக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு பழம் வந்து அதிகமாக சாப்பிட்லாம், பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் பொருட்களை வந்து தவிர்த்துட்டு தக்காளி, தேன், பால், நெய், சிறிது வெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து தயிர், எலுமிச்சை இவைகளை தினமும் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்க வேணாம். ஒன்று ஒன்று வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இருந்துச்சுன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் அவர் சென்று ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஆஃபீஸ் போகிறவங்களும் காலையிலேயே தினமும் பண்ணினா ஃபேஸ் வந்து பளபளப்பாகவும் நல்லா நீட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் வந்து எப்பயுமே காலையில் சாயந்தரம் மதியானம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கும்போது கையெல்லாம் வந்து அந்த வறண்டு போயிடும். அதை போக பாடி லோஷன் இல்லாட்டினா வந்து தேங்காய் எண்ணெயை கலந்து நம்ம கையில் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கையில் வந்து கெமிக்கல்லாம் போயிட்டு அந்த வறண்ட சருமம் போயிட்டு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரெண்டு கைக்கும் அந்த எண்ணெய் இல்லாட்டினா பாடி லோஷனை தடவி கை வறண்டு போகிறத வந்து நம்ம தடுக்கலாம். அதுக்கப்புறம் கை காலில் வலி வந்து இருக்கும், ஏன்னா இது வந்து பாத்திரம்லாம் கழுவி அதுக்கப்புறம் காலில் குதிக்காலில் வந்து வலி வரும். இந்த மாதிரி இந்த வலியெல்லாம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு இதெல்லாம் போட்டு கை நம்மளுடைய கால் பாதத்தை வந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த வலியெல்லாம் போகும். இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நாளடைவில் அந்த வெடிப்பு, கால் வலி, கையில் இருக்கிற அந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி வலியெல்லாம் ஏற்படுறதுலாம் இதெல்லாம் நீங்கும். கையில் இருக்கிற அந்த பாத்திரத்தை கழுவி அந்த நகத்து இடுக்கல்லாம் இருக்கிற அந்த அழுக்கு இதனால் அந்த நகை சுத்தியெல்லாம் வரும், இதெல்லாம் வராமல் நம்ம தடுக்கலாம். கையில் வந்து கையிலையும் கால்லையும் சிலவங்க வந்து சொத்தை ஏற்படும். இதுக்கு என்ன காரணம்னா எப்போ பார்த்தாலும் தண்ணியிலேயே சிலவங்களுக்கு வேலை இருக்கும். அப்போது அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா கையில் அதுக்கப்புறம் வந்து கால்லலாம் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டால் இந்த சொத்தை ஏற்படுறத நம்ம தடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாத்துக்குடி பழத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னல. இப்போது அந்த சாத்துக்குடி பழத்தில் வந்து நீர் கடுப்பு சிலவங்களுக்கு வரும். இது வந்து வெயில் காலத்தில் அதிகமாகவே இருக்கும். இந்த நீர் கடுப்பை வந்து சரி செய்ய விட்டமின் இதில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் தாது பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீர்க்கடுப்பை வராமல் இந்த சாத்துக்குடி வந்து தடுக்கும். அதுக்கப்புறம் சிறுநீரக பையில் இருக்கிற அதிக நச்சு பொருள் அதுக்கப்புறம் வந்து தொற்று நோயை வந்து இருக்கும் சாத்துக்குடியில் இருக்கிற அந்த பொட்டாசியம் வந்து இது ரெண்டையும் தடுக்கும். அதுக்கப்புறம் நோய் தடுப்பாற்றல வந்து வழங்கும். இது விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சரும பிரச்சனை அதுக்கப்புறம் வயிற்றில் உள்ள புழு தொற்று இதெல்லாம் வந்து நீக்கும். அதுக்கப்புறம் சளி தொல்லை இதெல்லாம் வந்து ஏற்படாமல் இது பார்த்துக்கும். அதுக்கப்புறம் கீழ்வாதத்தை தடுக்கும் அப்படின்றாங்க. கீழ்வாதம் மற்றும் முடக்குவாதம் ஏற்படுவதை வந்து இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்கும். நீர்ச்சத்து அதிகமாக இதில் இருக்கிறதுனால கலோரியும் இதில் வந்து குறைவாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து வயிற்றில் வந்து நீர் சக்தி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நீர் சத்து வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பசியை வந்து ஏற்படுத்தாது. அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பசி வந்து அதிகமாக தூண்டாது, கலோரியும் வந்து இதில் கம்மியாக இருக்குது. மஞ்சள் காமாலைக்கு வந்து இது வந்து நல்ல மருந்து அப்படின்றாங்க. நோயால் இந்த மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இப்பழத்தை வந்து உண்ணும்போது செரிமானம் எளிதில் ஏற்படும், சீரான கல்லீரல் செயல்படும்,
சீராக கல்லீரல் வந்து செயல்படுமா. அதுக்கப்புறம் நோயால் ஏற்படும் காய்ச்சல் வாந்தியை குணப்படுத்தும். இது வந்து மஞ்சள் காமாலைக்கு வந்து இது உகந்த பழம் இது. அதுக்கப்புறம் செரிமானத்தை இது வந்து அதிகரிக்கும். இதில் வந்து உமிழ் சுரப்பி வந்து அதிகமாக இருக்கிறதுனால உணவினை வந்து நன்கு செரிக்க செய்யும். கேசம் மற்றும் சருமத்திற்கு இது வந்து ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் சி உள்ளதால் சருமம் மற்றும் அதுக்கப்புறம் முகத்தில் இருக்கும் பரு பிரச்சனையை இது அகற்றும். ஈரப்பதத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் கேசம் வந்து வலு பெற்று நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இது ரொம்ப வெளியில் இருக்கிற பொருள்லாம் நான் எதுவுமே சொல்லலை. இந்த பொருள்லாம் வச்சு நம்ம வந்து நம்ம கை கால் முகம் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் நம்ம வந்து முறைப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம வந்து பராமரிச்சுக்கலாம், நம்மளோட உடம்பு வந்து நல்லபடியாக பராமரிச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லோருக்கும் வணக்கம்.